guys, welcome back to our channel Gali Paper and now unga Vasha. So nammoda video la neenga edha pathi paaka pora appdin paathina it's a product review and enna product appdin kettingna Sage Apothecary oda 3 in 1 matte face mask da. So vaanga review ku la polam. Parabon and silicon evlo vandha harsh ana chemicals appdin solittu nama skin ku seri nama hair ku seri idu vandha romba harsh ana chemicals and indha chemical vandha indha Sage Apothecary la irukka endha products lume idu kadaiyadhu and they are free from all the chemicals and adutha enna nu paathina Sage Apothecary la avanga products ellame from the scratch vandha avangale ready pandranga and oru product la add pandra vandha endha chemicals um kadaiyadhu and mostly avanga vandha ellame vandha herbs da add pandranga and avanga solradhu enna appdin paathina indha ulagathula vandha nariya vandha herbs irukku and adha vandha medicinal use vandha nariya irukku so adha vandha thedi kandupidichu onnu வந்து எதுக்கு யூஸ் பண்ணா வந்து எதுக்கு நல்லா இருக்கும் அப்படி என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது அப்படிங்கற மாதிரி அவங்க ரிசர்ச் பண்ணி அதை வந்து யூஸ் பண்றாங்க அப்படி சொல்லிருக்காங்க and இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து சாப்பிடுற அளவுக்கு வந்து நம்ம வந்து கெமிக்கல் ஃப்ரீ அப்படி சொல்றாங்க பட் வந்து சாப்பிடாதீங்க एक्चुअली வந்து அவளோ டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க நான் அதையும் படிச்சு பார்த்தேன் and இதெல்லாம் பாக்கும்போது வந்து நம்ம வந்து ஹாப்பியா கொஞ்சம் எக்ஸைட்டடா இருந்துச்சு கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறதுல சோ நான் வந்து இது ரொம்ப கியூரியஸா இருந்ததால வந்து யூஸ் பண்ணி பார்த்தறேன் சோ அதோட ரிவ்யூ தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் சோ எப்படி அதை யூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்து அது வந்து காட்டன் பண்ணை தொட்டு என் ஃபேஸ் ஃபுல்லாக டேப் பண்ணி எடுத்துக்கிறேன் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில் இருக்க போர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்காக எதுக்காக நம்ம வந்து போர்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஃபேஸ் மாஸ்க்கோ இல்லை ஃபேஸ் பேக்கோ வந்து நம்மளோட ஸ்கின் உள்ள போர்ஸ் வரைக்கும் போய் கிளென்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும் ஸோ அது நல்ல ரிசல்ட் தரும் ஸோ உங்களுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன் ஸோ தட் எனக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டுமே வந்து இன்னைக்கு தான் யூஸ் பண்ணேன் அண்ட் போட்டு உடனே வந்து அதோட எஃபெக்ட்ஸ் காட்டுறதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து ஷூட் பண்ணிட்டேன் ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து பிரைட்டாக இருக்குது அண்ட் போடும்போது லைட்டாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டாக வந்து ஒரு மாதிரி உறுத்துற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் எரிஞ்சா மாதிரி இருந்துச்சு அண்ட் எனக்கு இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்குது ஸ்கின் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எந்தவே வந்து எந்த க்ரீம் ஃபவுண்டேஷன் எதுவுமே நான் போடல அப்படியே நேச்சுரலாக தான் இருக்கேன் எனக்கு போட்டு முடிச்சுட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு நல்லா இருந்துச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருந்துச்சு ஒரு பிரைட்னஸாக இருந்துச்சு வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டு 10 minutes கழிச்சு வந்து வாஷ் பண்ணேன் அண்ட் வாஷ் பண்ணும்போது வந்து லைட்டாக அந்த ஸ்க்ரப் மாதிரி அந்த ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் ஸோ அதை வச்சு நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருந்தேன் நல்லா இந்த இடத்துல நல்லா வந்து சர்க்கிள் மோஷனில் வந்து நான் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருந்தேன் அண்ட் ஸ்க்ரப் பண்ணக்கப்புறமா வந்து நான் வந்து வாஷ் பண்ணேன் அண்ட் ஒன்ஸ் நான் வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வெளில வரும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்தது ஸ்கின் வந்து எப்பயும் வந்து குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து ரொம்ப ட்ரையாக ஆகிடும் ஒரு மாதிரி இருக்கும் அண்ட் ஏதாச்சும் வந்து க்ரீம் போட்டு ஏதாவது பேலன்ஸ் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அந்த ரஃபாக இல்லாமல் இருக்கும் பட் இப்போ நான் அந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமே வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு அண்ட் வந்து ரொம்ப வந்து ஷைனிங்காகவும் இருந்துச்சு அண்ட் நானே வந்து பார்த்தேன் நான் வந்து ஆக்சுவலாக வந்து கிளம்பும் போது மறந்துட்டேன் நான் யூஸ் பண்ணதே நான் வந்து கிளம்பிட்டே இருக்கும்போது கண்ணாடி பார்க்கும்போது எனக்கே தோணுச்சு என்ன எனக்கு ஃபேஸ் வரைக்கும் கொஞ்சம் க்ளோவாக இருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம ஃபேஸ் மாஸ்க் போட்டோம் அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளே இது பண்ணாமல் வந்து கண்டிப்பாக அது நமக்கு ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு அண்ட் எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் எனக்கு நல்லா வந்து நான் வந்து எக்ஸ்ஃபோலேட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல அண்ட் வந்து இந்த பிளாக்கில் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அண்ட் ஒரே நாளுக்கு வந்து கொஞ்சம் அதெல்லாம் டெட் செல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து வெளில வந்திருக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸ்ஃபோலேட் பண்ணும்போது நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது டெட் செல் வந்து வெளில வரும் கண்டிப்பாக ஸோ அதுவே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ டெட் செல்ஸ் போனாலே ஸோ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் தான் அண்ட் ஓவரால் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இட்ஸ் வர்த் பையிங் அண்ட் பை பண்ணி கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து
ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் நான் திரும்பி திரும்பி ஸ்மெல் பண்ணி பார்த்து அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன் இது வந்து லெமன் கிராஸோட ஸ்மெல் தான் வந்துச்சு இதில், அண்ட் லெமன் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு ஸ்மெல் தான். அண்ட் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தெரியும் ஒரு ஸ்மெல் பண்ணவும் எனக்கு டக்குனு வந்து என்னென்னு ஸ்ட்ரைக் ஆகல. ஆனால் இது வந்து ஓகே, அவ்வளோ டிஸ்டர்பிங்காக இல்லை, ஸ்மெல் நல்லா தான் இருக்குது. அண்ட் ஓவரால் இதோட ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒர்க் பயங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட், பிகாஸ் இது வந்து எந்த ஒரு ஹார்ம் கெமிக்கல்ஸுமே கண்டிப்பாக இல்லை. அண்ட் அதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம இது வந்து யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ நான் வந்து ஓவரால் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் சேஜ் அப்போதைக்கு 3-in-1 ஃபேஸ் ஸ்மார்ட் மாஸ்க். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்மளுக்கு காலி வெப்சைட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சம்பளம் மெம்பர் ஆகிடுங்க. ஸோ சி ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் ஜாலியாக ஹாப்பியாக சிஸ்டே இருங்க. திஸ் இஸ் மீ வர்ஷா சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ ஆல். பை பை, டேக் கேர். Thank you.